Hey students, welcome back to our class. So, நம்ம இந்த வீடியோல பா எப்படி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்றது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So, first அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன ரெண்டு டாக் சொல்லிருக்கேன். ஒன்னு ஃப்ரேம் செட், இன்னொன்னு ஃப்ரேம்ன்ற டாக் பத்தி தான் பார்த்தோம். So, அந்த ஃப்ரேம் செட்ன்ற டாக்ல எத்தனை காலம்ஸா நம்ம டிவைட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம சொல்றோம். காலம்ஸ்னா வெர்டிகல் லைன் போறது தான் காலம்ஸ். தட் இஸ் n நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எத்தனை ரோஸா டிவைட் பண்ண போறோம், அது ஹரிசோண்டல் லைன் போடுறது. சோ n நம்பர் ஆஃப் ரோஸும் நம்மளால போட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து அதுக்கு அந்த ஃப்ரேமுக்கு வந்து டைட்டில் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஃப்ரேம் டேக்ல SRCன்ற அட்ரிபியூட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லியிருக்கேன். சோ அதுல நம்ம டிவைட் பண்ண விண்டோல எந்த ஃபைல, தட் இஸ் எந்த HTML ஃபைல டிஸ்ப்ளே பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்து எத்தனை விண்டோவா பிரிச்சிருக்கோமோ அத்தனை HTML ஃபைலோட நேமை இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? புரியுதா? சோ SRCன்றது சோர்ஸ்ன்ற ஒரு அட்ரிபியூட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரேம் செட்ன்ற டாக என் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும் காலம்ஸ்ன்றது ஹவு மெனி நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ரோஸ்ன்றது அந்த அதனுடைய எத்தனை ஹரிசோண்டல் லைன் போடுறது தான் ரோஸ்ன்றது. அந்த விண்டோவை எத்தனை ரோவாக டிவைட் பண்ண போகிறோன்றது. SRCன்றது நேம் ஆஃப் த HTML ஃபைல். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா பாடி டேக் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு பாடி டேக்கே வரல பாருங்க. ஏ பாடி டேக் வராத இடம் அப்படின்னா ஒன்லி ஃப்ரேம் மட்டும்தான். கிளியராமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து ரெண்டு விண்டோவாக டிவைட் பண்ணுறாங்கம்மா. ரெண்டு விண்டோனா இங்கே ஒரு ஹரிசோண்டல் லைன் போடுறாங்க. ஹரிசோண்டல் லைன் போட்டால் நமக்கு என்ன ஆகிடுது, டாப்பில் ஒரு விண்டோ பாட்டமில் ஒரு விண்டோ நமக்கு கிடைக்குது. இதுதான் இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ டூ ஹரிசோண்டல் ஃப்ரேம்ஸ் தான் டிவைட் பண்ணுறாங்க. அது அதன் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேமுடைய சைஸ் எவ்வளோன்னா 40%, ரிமைனிங் 60% பாட்டம் ஆஃப் த விண்டோ வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த டாப் விண்டோவில் ஒரு HTML பேஜையும் பாட்டம் விண்டோவில் அனதர் HTML பேஜையும் டிஸ்பிளே பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராமு, உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் செட்டு. ஃப்ரேம் செட்டுன்றது நம்மளுடைய மெயின் டேகு, அது ரோஸாக டிவைட் பண்ணுறோம். ரோஸானா ஹரிசாண்டல் லைன் போடுறோம். ஸோ அதனுடைய சைஸ் எப்படி இருக்கணுமா, 40% டாப் விண்டோவுக்கு பாட்டம் விண்டோ வந்து 60% ஆக்குப்பை பண்ணுது. டோட்டல் 100% ஆஃப் விண்டோவில் அது வந்து 40% ஆகும், இது வந்து 60% ஆகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ ஹரிசாண்டல் லைன் போட்ட பிறகு அந்த டாப்பில் ஒரு ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு தான் என்ன ஃபைல் நேம்னா xyz.html ஒரு பேஜ், HTML பேஜ் டிஸ்பிளே பண்ண வைக்கிறாங்க. எந்த டேக்ல, ஃப்ரேம்ன்ற டேக்ல. ஃப்ரேம் SRCன்றது ஆட்ரிபியூட், அதில் தான் நேம் ஆஃப் த HTML ஃபைலை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் SRC. abc.html பாட்டம் ஆஃப் த பேஜ், 60% கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த பாட்டம் ஆஃப் த HTML பேஜில் நம்ம எந்த HTML பேஜை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம்னா abc.html அப்படின்ற ஒரு பேஜை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இது தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கணும், xyz.html ஒரு பேஜ் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும், abc.html ஒரு பேஜ் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். அதில் சம்திங் சம்திங் கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சு இதை ஃப்ரேமாக போட்டு அந்தந்த பேஜில் அந்தந்த டாப் விண்டோலையும் பாட்டம் விண்டோலையும் அந்தந்த HTML பேஜ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வைக்கணும். ஓகேவாம்மா? புரியுதா? நெக்ஸ்ட் ஃப்ரேம் செட்டை என் பண்ணிட்டாங்க, HTML டேகை என் பண்ணிட்டாங்க. இதில் என்ன வரல, உங்களுக்கு பாடி டேக் வரவே இல்லை. ஃப்ரேமில் என்ன வர்றது, பாடி டேக் இருக்கவே இருக்காது. அதை தான் வந்து இந்த இந்த எக்ஸாம்பிளில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ப்பா, ஒரு ஹரிசோண்டல் லைன் தான் போட்டது, அவுட்புட் வந்து டாப்பில் வந்து XYZ-ம் பாட்டமில் abc.html பேஜும் டிஸ்பிளே ஆகுது. ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.